தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. அருள்மிகு கருப்பசாமி, இவர் காவல் தெய்வமாக போற்றப்படுகிறார். இவரே கருப்பண்ண சுவாமியாகவும் அறியப்படுகிறார். தமிழகத்தின் பெரும்பான்மையான கிராமங்களில் கருப்பசாமி இல்லாத கோவில்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு மக்கள் மனதிலும் வாழ்விலும் கருப்பசாமி இரண்டற கலந்து காணப்படுகிறார். கருப்பசாமி, அவர் அமர்ந்த இடங்களுக்கு ஏற்றார் போல பல திருநாமங்களில் அழைக்கப்படுகிறார். குறிப்பாக சங்கிலி கருப்பன், கருப்பனார் சுவாமி, குலக்கருப்பனார், பதினெட்டாம் படியான், வேட்டை கருப்பு, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, மீனமலை கருப்புசாமி, முன்னோடை கருப்புசாமி, நொண்டி கருப்பு, ஒண்டி கருப்பு என்று பலவிதமான பெயர்களில் தமிழக கிராமங்களில் மக்கள் கருப்பசாமியை வழிபட்டு வருகிறார்கள். இந்த கருப்பசாமி உருவான வரலாறு மிகவும் ரசமானது. நம்மில் நிறைய பேருக்கு அது தெரியவும் தெரியாது. வால்மீகி முனிவரின் குடிலில் சீதை தங்கியிருந்து லவன் என்கிற குழந்தையை பெற்றெடுக்கிறாள். ஒரு நாள் சீதை தண்ணீர் எடுக்க செல்லும் பொழுது வால்மீகி முனிவரிடம் லவனை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு சென்கிறார். தண்ணீர் எடுத்துக்கொண்டு மீண்டும் இங்கு வந்து குழந்தை லவனை தூக்கி கொண்டு வால்மீகியின் வர்ணசாலைக்கு வெளியே வந்து உணவு ஊட்டி கொண்டிருக்கிறாள் சீதை. இதை வால்மீகி முனிவர் அறியவில்லை. திடீரென்று பார்க்கும் பொழுது குழந்தை அங்கு இல்லை என்பதை உணர்ந்த வால்மீகி முனிவர் குழந்தையை காணவில்லை என்றால் சீதை எங்கு தம்மை சபித்து விடுவாளோ என்றெண்ணி தனது தவ வலிமையால் உருவேற்றி கீழே கிடந்த தர்பை புற்களை கொண்டு லவனை போலவே மற்றொரு குழந்தையை உருவாக்கிறார். சற்று நேரம் கழித்து சீதையை தம் குழந்தையுடன் அங்கு வருகிறாள். என்ன ஆச்சரியம், லவன் அங்கு இருக்கிறானே, அப்படியானால் இந்த குழந்தையை என்ன செய்வது என்று அவர் யோசிக்க, சீதையும், கவலை வேண்டாம் முனிவரே, நான் இந்த குழந்தையை என் குழந்தை போலவே, அதாவது இரண்டு குழந்தைகளையும் சேர்த்து வளர்த்து வருகிறேன் என்று முனிவருக்கு வாக்களித்தாள். அப்படி தர்பை புல்லால் உருவான குழந்தைக்கு குசன் என்று பெயர் வைத்தார்கள். ஆக ஸ்ரீராமருக்கும் சீதாதேவிக்கும் லவன், குசன் என்று இரு பிள்ளைகள் இருப்பது நாம் அறிந்த ஒன்றுதான். ராமர் ஒரு நாள் காட்டுக்கு வந்து சீதையிடம் இரண்டில் எது நம் குழந்தை என்று கேட்க, ஏற்கனவே தீக்குளித்திருந்த சீதை தன் குழந்தைகளையும் அதையே செய்ய சொல்கிறாள். இருவரும் தீயில் புக லவன் பிழைத்து கொண்டு வெளியில் வந்துவிட்டான். குசன் மட்டும் யாக தீயில் கருகி விடுகிறான். காரணம், அவன் தர்பை புல்லால் உருவானவன் தானே. நடப்பவையற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ஸ்ரீராமர் குசனை காக்க முடிவு செய்து குசனுக்கு உயிர் கொடுக்கிறார். தர்பை புல்லால் உருவான குசன் தீயில் கருகிய குசன் மீண்டும் உயிர் பெற்று வருகிறான். அப்படி தீயில் கருகியதால் கருப்பா என்று அழைத்தாராம் ஸ்ரீராமபிரான். அன்று முதல் அவர் கருப்பர், கருப்பண்ண சுவாமி என்று அழைக்கப்பட்டு வருவதாகவும், இந்த கருப்பண்ண சாமி வேறு யாரும் அல்ல, ராமர் மற்றும் சீதாதேவியின் வளர்ப்பு மகனாகிய குசன்தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இந்த கருப்பண்ண சுவாமி நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், குதிரையின் மீது ஏறி புறப்படும் திருக்கோலம் என்று பல்வேறு நிலைகளில் பல ஆலயங்களில் திருக்காட்சி அளிக்கிறார். கம்பீரமான உருவம், தலைப்பாகை, இடையில் கச்சை, மிரட்டும் விழிகள், முறுக்கு மீசை மற்றும் கையில் மிகப்பெரிய அருவாளுடன் கோவில் கொண்டிருக்கிறார் கருப்பண்ண சுவாமி. இந்த கருப்பன் ஏனைய கோவில்களில் கையில் சுக்குமாந்தடியுடன் அருள் புரிவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சுவாமி ஐயப்பனுக்கு துணையாக நிற்கிறார் கருப்பண்ண சுவாமி என்று புராணங்கள் கூறுகிறது. அதாவது, சிறுவனாக இருந்த ஐயப்பன் மகிஷியை வதம் செய்ய புறப்பட்ட பொழுது சிவபெருமான் தனது அம்சமாகிய கருப்பசாமியை அழைத்து, ஐயப்பன் சிறு வயதினன், அவனுடைய படைக்கு நீ சேனாதிபதியாக தலைமையேற்று அவன் வெற்றி பெற உதவி செய் என்று ஆணையிட்டிருக்கிறார். அதன்படியே ஐயப்பனின் வெற்றிக்கு துணை நின்றிருக்கிறார் இந்த கருப்பசாமி. சபரிமலையில் பதினெட்டாம் படியில் அருகே வலதுபுறத்தில் பதினெட்டாம் படி கருப்பராக சன்னதி கொண்டிருக்கிறார் இந்த கருப்பண்ண சுவாமி. முந்திரி நெய்வேத்தியம், கற்பூர வழிபாடும் இவருக்கு அங்கு மிகவும் விசேஷம். ஐயப்பனை தரிசிக்க செல்பவர்கள் கன்னிமூல கணபதியை வணங்கிவிட்டு லாவர் மற்றும் கருப்பசுவாமியிடம் அனுமதி பெற்ற பிறகுதான் பதினெட்டு படிகளில் ஏறுவார்கள். சாஸ்தாவின் சித்தத்தை, ஆணையை நிறைவேற்றுகின்ற இவரை சித்தங்காத்தான், பீடாபகன் என்றெல்லாம் போற்றுகிறார்கள் பக்தர்கள். காக்கும் தெய்வம் கருப்பசுவாமி பூஜைக்கு சுத்தமான நபர்களையே அனுமதிக்க வேண்டும். பூஜையில் அமர்ந்தவுடன் திருவிளக்கேற்றி வைக்க வேண்டும். பிறகு சங்கல்பம், நாள், நட்சத்திரம், திதி, யோகம், பெயர், கோத்திரம் ஆகியவற்றை சொல்லி வணங்குவதுடன் எந்த காரியத்துக்காக பூஜை செய்கிறோமோ அதை சிந்தித்து பூஜையை தொடங்க வேண்டும்.
அதற்கு முன்னதாக சத்குருவை நமஸ்கரிப்பது மிகவும் அவசியம். கருப்பசுவாமியை புஷ்பங்களால் அர்ச்சிக்கலாம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீமுக கருப்பசுவாமி நமஹே என்று கூறி வழிபடலாம். கருப்பசாமி சிவபெருமானின் அம்சமாகவும் கருதப்படுகிறார். பரம்பொருளாக விளங்கும் சிவபெருமானின் அம்சமாக விளங்கும் கருப்பசுவாமிக்கு சம்ஹார ஆகாரங்கள் வைத்து பூஜிக்கவே கூடாது. மது மாமிசம் யாவும் காமியார்த்தத்தில் உள்ளவை, துன்பம் கொடுப்பவை. உதாரணமாக ஒரு ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ வெட்டினால் அந்த உடலிலிருந்து உயிர் பிரிகிறது. எந்த அளவிற்கு துன்பப்பட்டு அந்த உயிர் பிரிகிறதோ அதை போல இரண்டு அல்லது மூன்று மடங்கு துன்பம் அந்த ஆட்டையோ மாட்டையோ வெட்டியவனுக்கு வந்து சேரும் என்று சொல்கிறது புராணங்கள். அதனால் கருப்பசாமிக்கு உகந்த படையல் பொருட்களாக சர்க்கரை பொங்கல், அவல், பொரிகடலை, மாம்பழம், வாழை, பலா, கொய்யா மற்றும் இளநீர் ஆகியவற்றை சமர்ப்பிப்பது மிகவும் சிறப்பான ஒன்று. பலி கொடுப்பது தேவையில்லாத ஒன்று. குறிப்பாக கருப்பசுவாமி தெய்வத்திற்கு பொய் என்பது சுத்தமாக பிடிக்காது. அவர் தர்மத்திற்கு மட்டுமே துணை நிற்பவர். தனது பக்தர்களுக்கு ஒரு சோதனை என்றால் காற்றை விட வேகமாக வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர்தான் கருப்பசாமி. கருப்பசுவாமியை வழிபடுபோரை தீமைகள், சாபங்கள், சூனியங்கள், போட்டி பொறாமைகள் ஆகியவற்றிலிருந்து அவர் காப்பாற்றி விடுவார். நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் வழங்குவார். தர்மத்தின் நியாயத்தை கருப்பசுவாமியிடம் நிச்சயமாக நாம் பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.